السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. சங்கைக்கும் பெரு மதிப்பிற்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 14 ஜுஸுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இன்று சூரத்துல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயமும் சூரத்துல் நஹல் என்ற அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய வசனங்களில் சூரத்துல் ஹிஜ்ர் என்று ஆரம்பமாக ஓதப்பட்ட அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அழகான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகின்றான், அலிஃப் லாம் ரா, تلك آيات الكتاب وقرآن مبين. இந்த வசனங்கள் வேதத்தினுடைய வசனங்களாகும். وقرآن مبين, தெளிவான குர்ஆனுடைய வசனங்களாகும். ரூபமா யவத்து லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், நாளை மறுமையில் காஃபிர்கள் நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக மறுமையில் ஒவ்வொருவருக்குமே கை சேதம் இருக்கும், ஒவ்வொருவருக்குமே ஏக்கம் இருக்கும். காஃபிர்களுக்கு அதிகமாக இருக்கும், மூமின்களுக்கும் இருக்கும். மூமின்களுக்கு இருக்கக்கூடிய கை சேதம் இருக்கிறதே, நன்மையை நாம் அதிகமாக செய்யாமல் இருந்து விட்டோமே என்ற கை சேதம். காஃபிர்களுக்கு இருக்கக்கூடிய கை சேதம், நாம் ஈமான் கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்ற கை சேதம். கண்ணியமானவர்களே, இந்த கை சேதத்தை பற்றி தான் அல்லாஹு தஆலா இன்றைய இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய ஒரு கருத்தை நாம் பார்க்கிற போது, குர்ஆன் பரவலான நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறது. அது என்னவென்று சொன்னால், காஃபிர்கள் மறுமையில் அடையக்கூடிய கைசேதமான ஒரு நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன நாஸம் மின் அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் யத்குலூன நார பிதுனூபிஹிம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சில மூமின்கள் அவர்களின் பாவங்களின் காரணத்தினால் நரகத்திலே நுழைவார்கள். ஃபயகூலு லஹும் அஹ்லுல் லாத் வல் உஸ்ஸா, லாத் உஸ்ஸாவை வணங்கி அந்த மக்காவினுடைய காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த மூமின்களை பார்த்து கேட்பார்களாம், மா அஹ்னா அன்கும் கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்களும் நரகத்தில் நுழைஞ்சிருக்கிறோம், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னா சொர்க்கத்துல நுழைவோம் நீங்க சொன்னீங்களே, இந்த கலிமா உங்களை எப்படி காப்பாத்துனுச்சு, நீங்க இப்ப நரகத்துல எங்களோட தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க நுழைஞ்சிருக்கக்கூடிய நரகம் இருக்குதே, நிரந்தரமானது அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா என்றைக்காவது அவர்களை வெளியாக்கி சொர்க்கத்திலே சேர்த்து விடும், ஆனால் அப்போதைக்கு இருக்கக்கூடிய நரகத்தின் நிலைப்பாடுகளை வைத்து அந்த காஃபிர்கள் ஏளனமாக அந்த மூமின்களை பார்த்து சொல்வார்களா, உங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் காப்பாத்திருச்சா, உலகத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் காப்பாத்தும் காப்பாத்தும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் உங்களை காப்பாத்தலையே, நாங்க எப்படி நரகத்துல இருக்கிறோமோ அதே போலதானே நீங்களும் நரகத்துல இருக்கிறீர்கள் என்பதாக அவர்கள் என்ன செய்வார்களாம், சொல்லுவார்களாம். அந்த நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதன் மூலமாக கோபம் கொள்வான். அந்த காஃபிர்களுடைய சொல்லை கேட்டு அல்லாஹ் கோபம் கொள்வான். எனவே அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மூமின்களை நரகத்தை விட்டு வெளியாக்குவான். அவர்கள் கேலி செய்யறது ஒரு வகையில நல்லதா போச்சு, அவங்க கேலி செய்யறது ஒரு வகையில நல்லதா போச்சு. எனவே அல்லாஹ் என்ன செய்வான், அதாவது அவர்களை அந்த நரகத்திலே நுழைந்த அந்த முஸ்லிம்களை அல்லாஹ் வெளியாக்கி அவர்களை சொர்க்கத்திலே நுழைய வைப்பான். சொர்க்கத்திலே நுழைய வைக்கிறதுக்கு முன்னால என்ன செய்வான் தெரியுமா,
அல்லாஹு தஆலா மாவுல் ஹயா என்று சொல்லப்படக்கூடிய நஹ்ருல் ஹயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆற்றிலே அந்த மூமின்களை முக்கி எடுப்பானாம். அவ்வாறு முக்கி அடித்ததற்கு பிறகு ஃபயுப்ரிஊன மின் ஹர்கிஹிம் கமா யுப்ரிவுல் கமரு மின் ஹுசூஃபிஹி, எப்படி இருள் படர்ந்த நேரத்திலே நிலவு அந்த இருட்டிலிருந்து வெளியாகும் போது பிரகாசத்தை தருகிறதோ, அதே போல நரகத்திலே நரகத்திலிருந்து வெளியான அந்த நரகவாசிகளாக இருந்த மூமின்கள் இருக்கிறார்களே, நரகத்திலிருந்து வெளியானதின் காரணத்தினால் அந்த நரகத்தினுடைய கருப்பு அவர்களுடைய முகத்தை சுட்டரித்து முகமெல்லாம் கண்ணன் கரையல் என்று இருப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வானா, அவர்களை வெளியாக்கி அந்த நஹ்ருல் ஹயாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆற்றிலே முக்கி எடுத்து வெளியாக்கி அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். அப்படி நுழைய வைக்கும் போது அவர்களுடைய முகம் எல்லாம் பௌர்ணமி நிலவை போன்ற முகத்தை போன்று அவர்கள் பிரகாசமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த நேரத்திலே நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைய வைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஜஹன்னமியூன் என்பதாக பெயர் சொல்லப்படும், நரகத்திலிருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் என்று பெயர் சொல்லப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டார். இன்னொரு ஹதீஸிலே இதே மாதிரியான ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது அவருடைய முகம் எல்லாம் கருத்து போயிருக்கும், நரகத்திலிருந்து வெளியாகி சொர்க்கத்திலே நுழைந்ததின் காரணத்தினால் அந்த நரகத்தினுடைய கரிப்பு தன்மை அவருடைய முகத்தை கருத்து அதாவது கரித்திருக்கும், எனவே அவர்கள் கண்ணங்கரையல் என்று இருப்பார்கள். சொர்க்கவாசி எல்லாம் அந்த அங்கேயும் சரி பாருங்க அசல் தன்மை வந்துருக்கு பாருங்க, அங்கேயும் என்ன செய்வார்களாம், மறைஞ்சி மறைஞ்சி பேசிக்கிடுவாங்களாம், இவங்கெல்லாம் நரகத்திலேருந்து வந்தவங்க, முகத்தை பத்திலாம் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் நரகத்திலேருந்து வந்தவங்க இப்படி பேசிக்கிடுவாங்களாம். உடனே இந்த நரகத்தினுடைய வேதனையை விட இப்படி குத்தலா பேசிக்கிற அந்த பேச்சு இருக்குதே அது ரொம்ப மோசமா இருக்குமா, அவங்களுடைய அவங்களுடைய உள்ளத்துல ரொம்ப வேதனையா இருக்குமா, யாருலாம் இவங்க எங்களை நரகவாசி நரகவாசின்னு பேசிக்கிறாங்க, யாருலாம் எங்களால இது தாங்க முடியல திருப்பி நரகத்துக்காக கொண்டு போயிரு அப்படிம்பாங்க, அந்த அளவுக்கு அவங்க குத்தலா பேசுவாங்களாம். உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, அவங்களை வெளியாக்கி நஹ்ருல் ஹயாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆற்றில முக்கி எடுத்து அவங்களை என்ன செய்வானா சொர்க்கத்துல கொண்டு வந்து விடுவானா, அதுக்கு பின்னால் அவர்களுடைய முகத்தில் அந்த அடையாளம் இருக்காது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இதே மாதிரி மற்றொரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிற போது இதே மாதிரிதான் அவர்களுடைய அந்த காஃபிர்களுடைய சொல்லை கேட்டு அவர்கள் வெளியாக்கப்படுவார்கள், அந்த நேரத்தில் அவருடைய முகமெல்லாம் பிரகாசமாக மாறும் என்பதாக சொல்லிவிட்டு இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள். ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், நாமும் முஸ்லீமாக இருந்திருந்தால் நரகத்திலிருந்து இப்படி வெளியாகி இருக்கலாமே என்பதாக கைசேதத்தோடு அவர்கள் விரும்புவார்கள் என்பதாக அல்லாஹ் காஃபிர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் என்ற வசனத்தை ஓதிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மூமீன்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற நேரத்திலே யூதர்களும் கிறிஸ்துவர்களும் என்ன செய்வார்களாம், ஆஹா உலகத்திலே நாமும் ஈமான் கொண்டவர்களாக இருந்திருந்தால் இவ்வாறு இடையிலே என்ன செய்திருக்கலாம், சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே என்பதாக சொல்லி கைசேதத்தோடு அவர்களும் கவலையாக விருப்பம் தெரிவிப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹாத்திம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே, அதாவது மின்ஹும் மன் தஅகுது அன்னாரு இலா ருக்குபத்தை, நரகத்துல போட்டதுக்கு பின்னால ஒவ்வொருவருடைய செயலுக்கு தோதுவாக நரகம் அவர்களை பிடிச்சுக்கிருமா, சில பேரை வந்து முழங்கால் வரைக்கும் பிடிச்சு வச்சிருக்குமா, சில பேரை இடுப்பு வரைக்கும் பிடிச்சு வச்சிருக்குமா. வேர்வையினுடைய விஷயத்தை பத்தி இன்னொரு ஹதீஸ் வருது, மஹ்ஷர் வெளியிலே சூரியன் தலைக்கு மேலே உயர்த்தப்பட்டு விடும், தரையெல்லாம் செப்புத்தரையாக மாற்றப்படும், அந்த நேரத்திலே அவரவர்களுடைய செயலுக்கு தோதுவாக அவர்கள் வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி, சில பேரை அவருடைய கரண்டை கால் வரை வேர்வை பிடித்திருக்கும், சில பேரை அவருடைய முழங்கால் வரை பிடித்திருக்கும், சில பேரை அவருடைய இடுப்பு வரை மூழ்கடித்திருக்கும், சில பேருக்கு நெஞ்சு வரை இருக்கும், சில பேரை அந்த வேர்வை கடிவாளம் விட்டு இருக்கும் என்று சொல்லலாம் சொன்னார்கள். அதாவது அவங்க எக்கி எக்கி அதாவது நிமிந்து நிமிந்து பார்ப்பாங்களாம், அவங்களுடைய வேர்வை என்ன செய்யுமா, அவங்களுடைய முகத்தை மூடி இருக்குமா, அவங்களுடைய வாயை மூடி இருக்குமா, அவங்களால நிமிந்து நிக்க முடியாது என்பதை அந்த சொல்லாசன் சொல்லி காட்டினார். கனியமானவர்களே, சாதாரண தண்ணீரை இப்படி நின்றாலே நம்ம தாங்க முடியாது, வேர்வையில நின்றா நாத்தம் வேற இது வேற, வேர்வை என்ன வாசம் அடிக்கி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வை மட்டும்தான் அது கஸ்தூரி மனம் கமலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வை எவ்வளவு பரக்கத்தானது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வையே அந்த காலத்துல ஃபேன் இல்ல ஏசி இல்ல ஒண்ணும் இல்ல, நபி அவர்கள் தூங்குவார்களே ஆனால் அவருடைய மேனியிலே முத்து முத்தாக அந்த வேர்வைகள் துளி துளியாக நிற்குமா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்களா, ஒரு ஓலையை வச்சு வலிச்சு வலிச்சு ஒரு சீசாவில ஒரு டப்பாவில போட்டு வச்சுக்கிருவாங்களா, ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கிருவாங்களா,
அந்த பாட்டில இருந்து என்ன செய்வாங்களாம், பெருநாள் சமயத்துல ஹதீஸ் சஹியான ஹதீஸ்ல அறிவிக்கப்படுது, பெருநாள் சமயத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதை தடவி விடுவேன் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய வேர்வையின் வாசம் என்ன, எப்படிப்பட்டது? கஸ்தூரி வாசனையாவது மாறிவிடும், நபி அவர்களுடைய வாசனை மாறாது, அவருடைய வேர்வையின் வாசனை மாறாது. நபி அவர்கள் விழித்து கேட்டார்கள், உம்மு சுலைம், இந்த வேர்வையை பிடிச்சி நீ என்ன பண்ண போற? யார சொல்லா, பெருநாள் சமயத்தையும் பிள்ளைங்களுக்கு தடை விடுவேன் யார சொல்லாங்க. சரி சரி வச்சுக்க அப்படின்னா, கண்ணியமானவர்களே, நம்ம வேர்வையை பிடிச்சி எப்படி தடவ முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நபி அவர்களும் நாமும் ஒன்னா, எவ்வளவு அற்புதமான தன்மையுடையவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய சாதாரண வேர்வை கூட அவ்வளவு மனம் கமழுகிறது என்று சொன்னால், அவருடைய சுண்ணத்தை பின்பற்றி செல்லக்கூடிய நாம் மறுமையில எவ்வளவு வாசம் கமலம் கமலக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். மதினா நகரத்திற்குள்ளே நபி அவர்கள் நுழையாத வரை மதினா நகரத்தினுடைய பெயர் யஸ்ரிப் என்றுதான் இருந்தது, யஸ்ரிப் என்றுதான் இருந்தது. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பீடை என்பது பொருள். காரணம், ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு உயிர்கொல்லி நோய் ஏற்படும், நூற்றுக்கணக்கான பேர் அந்த மதினாவிலே மரணம் அடைவார்கள். இதுதான் மதினாவினுடைய தலைவிதியாக இருந்தது. ஆனால் எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே நுழைந்தார்களோ என்ன சொன்னார்கள் தெரியுமா? இனிமேல் இந்த மதினா நகரத்தில் காலரா போன்ற தொற்று நோய்கள் ஏற்படாது, உயிர்கொல்லி நோய்கள் ஏற்படாது, முனாஃபிக்குகள் இந்த பூமியில் வசிக்க முடியாது. மதினா நகரத்திற்கு எதிராக எவன் அதாவது திட்டமிடுவானோ, சூழ்ச்சி செய்வானோ, உப்பு நீரில் கரைந்து விடுவதை போல கரைந்து நாசமாகி விடுவான். இந்த பூமியில், புனித பூமியில் தஜ்ஜால் நுழைய முடியாது, யஜூஜ் மஜூஜ் நுழைய முடியாது. மதினா நகரத்திற்கு 4 வாசல்கள் இருக்கும், ஒவ்வொரு வாசலிலும் நுழைவதற்கு முயற்சிப்பான் தஜ்ஜால். 2 மரங்கிலும் காவலுக்கு நிற்கக்கூடிய மலக்குமார்களுடைய நெஞ்சை பிடித்து தள்ளி அவனை குப்புற தள்ளி விடுவார்கள். அவனால் மதினா நகரத்திலே நுழைய முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி 1400 வருஷமாச்சு, 1400 வருஷமாச்சு. எப்போ நபி அவர்கள் மதினா நகரத்திலே நுழைந்து அந்த மதினா நகரத்திற்கே பெயர் மாற்றம் செய்யப்பட்டதோ, யஸ்ரிப் என்ற காலங்காலமாக இருந்த பெயர், வேதங்களில் குறிப்பிடப்பட்ட பெயர் எப்படி மாற்றப்பட்டது? மதீனத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் மாற்றப்பட்டது. எப்போது நபி அவர்களுடைய ஊராக அந்த ஊர் மாற்றப்பட்டதோ, நபி அவர்கள் சொன்ன அந்த வாக்கு நிறைவேறியது. எந்த அளவிற்கு நிறைவேறியது என்று சொன்னால், மதினா நகரத்திற்கு நபி அவர்கள் சென்று 1400 வருடங்கள் கடந்து விட்டன. இன்று வரை யஸ்ரிப் என்ற பெயரிலே இருக்கும் போது எப்படிப்பட்ட உயிர்கொல்லி நோய்கள் ஏற்பட்டனவோ, அப்படிப்பட்ட ஒரு நோய் அங்கே ஏற்படவில்லை இதுவரை. சுபஹானல்லாஹ், நபி அவர்களுடைய பரிசுத்த தன்மையை பாருங்கள், பரக்கத்தை பாருங்கள். இன்னும் ஒரு படி மேலே நாம் சொல்லுவதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கிய அந்த புனித பூமி எவ்வளவு பெரிய பரக்கத் பொருந்திய பூமியாக மாறியது என்றால், உலகத்திலே சொர்க்கத்தின் ஒரு துண்டு இருக்கிறது என்றால் அது மதீனா நகரத்தில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எங்கேயும் இல்லை. மக்காவில் கூட கிடையாது, மக்காவிலையும் இல்லை, மதீனா நகரத்தில் உள்ள ஒரு புனித பூமிக்கு தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மா பைன கபரி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா என்று சொன்னார்கள். என்னுடைய கபருக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்தின் ஒரு துண்டு, ஒரு பகுதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு சிறப்பையும் ஒரு பரக்கத்தையும் எப்படி பெற்றது அந்த புனித பூமி? நபியை தாங்கியது. நம்முடைய உள்ளத்தில் நபியை தாங்கினால் இந்த பரக்கத்துகள் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் சொல்ல வருகிறோம் கண்ணியமானவர்களே. அப்படிப்பட்ட பரக்கத்தான ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். நாளை மறுமையிலே, நாளை மறுமையிலே எல்லா மக்களும் வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள், தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வேர்வை நாற்றத்தோடு அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுக்கு தோதுவாக அவர்களை அந்த வேர்வை பிடித்திருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். அந்த வேர்வை என்ன வாசனை அடிக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை மட்டும்தான் கஸ்தூரி வாசனை வரும், வேற எந்த வாசனைக்கும் அந்த தகுதி இல்லை. அப்படிப்பட்ட நாற்றம் நிறைந்த அந்த வேர்வை குளத்திலே ஒரு மனிதன் மூழ்கி கொண்டிருக்கிறான் என்றால் எப்பேற்பட்ட ஒரு வேதனை! கண்ணியமானவர்களே, அதே போலதான் நரகத்தில் போடப்பட்டதற்கு பிறகும் நரகவாசிகளினுடைய அந்த தீய செயலுக்கு ஏற்ப அவர்கள் நெருப்பிலே மூழ்கியிருப்பார்கள். சில பேரை கரண்டை கால் வரை அந்த நெருப்பு பிடித்திருக்கும், அவர்களால் அசைய முடியாது. இன்னும் சில பேரை முழங்கால் வரை அந்த நெருப்பு பிடித்திருக்கும், இன்னும் சில பேரை இடுப்பு வரை பிடித்திருக்கும், இன்னும் சில பேரை நெஞ்சு வரை பிடித்திருக்கும். பெருமானா சல்லா சொன்னார்கள், இவ்வாறு அவரவருடைய செயலுக்கு தோதுவாக நெருப்பு அவர்களை பிடித்திருக்கும். மூமின்களும் நெருப்பிலே கிடைப்பார்கள், யூத கிறிஸ்துவர்கள் காபிர்கள் அனைவரும் இவர்களை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள்.
அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை விடுவித்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அந்த நேரத்திலே அந்த யூத காபிர்கள் முஷ்ரிக்குகள் நஸ்ரானிகள் நினைப்பார்களாம், நாமும் உலகத்திலே மூமின்களாக இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார். கண்ணியமானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நேரம் தான் அந்த நேரம். அந்த நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகின்றான். சூரத்துல் முத்தஸிர் என்ற அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி தருகின்றான். அதாவது கை சேதம் என்பது காஃபிர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஏற்படும், மூமின்களுக்கும் ஏற்படும். மூமின்கள் யாரெல்லாம் வேதனைக்கு ஆளாகிறார்களோ அவர்கள் மட்டுமல்ல, சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களுக்கும் கவலை இருக்கும், கை சேதம் இருக்கும். எப்படி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்திலே எந்த கவலையும் இருக்காது, எந்த கை சேதமும் இருக்காது, எந்த ஏக்கமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு கவலை இருக்கும், அந்த சொர்க்கவாதிகளுக்கு ஒரே ஒரு கவலை இருக்கும். அது என்ன கவலை? ஆஹா, உலகத்திலே இருக்கும் போது திக்ரு செய்யாமல் இந்தந்த நேரத்தை கழித்து விட்டோமே என்ற கவலை மட்டும். அல்லாஹ்வை நினைக்காமல் கழிந்து போன அந்த நொடி பொழுதுகளை நினைத்து மட்டும்தான் சொர்க்கவாதிகள் கை சேதப்படுவார்கள். அவர்களுக்கு அந்த கவலையை தவிர வேறு எந்த கவலையும் இருக்காது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எத்தனை பொழுது, எத்தனை நேரம், எத்தனை மணிகள், எத்தனை நாட்கள் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் நம்மை விட்டும் கடந்து போய் கொண்டிருக்கின்றன. சொர்க்கவாதிகள் நொடிப்பொழுதுகளை நினைத்து கவலைப்படுவார்கள். நொடிப்பொழுதுகளை நினைத்து அல்லாஹினுடைய லிகா கிடைக்கிற விஷயத்தை பத்தி நேற்றைய தினம் ஓதப்பட்டன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா வலா யர்ஹக்கு வுஜூஹஹும் கத்ரு வலா தில்லா உலாயிக்க அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா காலிதூன். யார் நற்காரியங்களை செய்தார்களோ அவர்களுக்கு அழகிய சன்மானம் கிடைக்கும், நற்கூலி கிடைக்கும், வஸியாதா அதிகமும் கிடைக்கும். இந்த வசனத்துக்கு கீழே தஃப்ஸீரிலே என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? நல்ல செயல்களுக்கு நற்கூலி என்பது இயல்பு, இது அல்லாஹ் ஏற்படுத்தின இயற்கை தன்மை, இதுதான் நியதி. ஆனால் ஜியாதா என்றால் என்ன அர்த்தம்? ஜியாதா என்றால் என்ன அர்த்தம்? அதிகமும் கிடைக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்வானா? மலக்குமார்களை அனுப்புவானா? சொர்க்கவாதிகளை பார்த்து அறிவிப்பு செய்வார்களாம், சொர்க்கவாதிகளே, சொர்க்கவாதிகளே, சொர்க்கத்துல உங்களுக்கு வசதி எல்லாம் எப்படி இருக்கு? அல்லாஹ் விசாரிக்க வருவான் சொர்க்கவாதிகளை, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் சொர்க்கவாதிகள். அல்லாஹுக்காக உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர்களுக்காக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சொர்க்கத்தை நோக்கி வருகிறான் விசாரிப்பதற்காக வேண்டி. ஒரு அரச ஒரு ஒரு மந்திரி அல்லது ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு பெரிய ஒரு மனிதர் அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு செல்கிறோம், எல்லா நேரத்திலும் கூடவே இருப்பார்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா ஏற்பாடும் செய்ய சொல்லி வேலைக்காரர்களை சொல்லி வச்சிருவார், எல்லாமே ஏற்பாடு செய்யப்படும், எல்லா வசதியும் இருக்கும். திடீரென்றால் போல் வருவார், வந்து எப்படி வசதிலாம் எப்படி இருக்கு, கேட்குறாரா கேட்கலையா? அப்படி கேட்கும்போது அந்த மனிதனுடைய தரம் அங்கே நிர்ணயம் செய்யப்படும். பிரதமரை தேடி வந்து விசாரிக்கிறாருங்க, எப்படிப்பட்ட ஆளா இருப்பார், பேசுறோமா இல்லையா? அல்லாஹ் தேடி வருகிறான் சொர்க்கவாதிகளை, தேடி வந்து கேட்கிறான், அடியார்களே சொர்க்கம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, எல்லா வசதியும் கரெக்டா இருக்குதா, சௌகரியமா இருக்குதா, ஏதாவது குறைபாடு இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், எங்கள் அமல்களின் எடைகளை நீ கூட்டவில்லையா, எங்கள் முகங்களை தெளிவுபடுத்தவில்லை, அழகுபடுத்தவில்லையா, எங்களுடைய சொர்க்கத்தின் பேரழகை எங்களுக்காக வேண்டி உருவாக்கி நீ தரவில்லையா, எங்களுக்கு என்ன குறைச்சல் இருக்குது? எதுவுமே இல்லை, எல்லாமே நிரப்பமாக இருக்கிறது யா அல்லாஹ், சொர்க்கத்துல எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ் சொல்வானா, நீங்கள் பெறாத ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு நான் தரப்போறேன், நீங்கள் பெறாத ஒரு பாக்கியத்தை, ஒரு நற்கூலியை உங்களுக்கு நான் தரப்போகிறேன், நீங்கள் செய்த நற்காரியங்களுக்கு புனிதமான எல்லா விதமான நற்கூலிகளையும் உங்களுக்கு தந்துவிட்டேன், ஆனால் அதிகப்படியான ஒரு நற்கூலியை உங்களுக்கு தரப்போகிறேன். அது என்ன தெரியுமா? என்னுடைய லிக்கா, என்னுடைய தரிசனம், என்னுடைய என்னை சந்திக்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் அடியாருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய திரைகளை அகற்றுவானாம், அடியார்கள் பார்ப்பார்களாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை. அந்த நேரத்தில் நினைப்பார்களாம், இந்த சொர்க்கமே எங்களுக்கு தேவையில்லை அல்லாஹ், உன்னுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு நிரந்தரமாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்களாம். அல்லாஹ்வுடைய பேரழகை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளவு மகத்தானதாக இருக்கும், அவ்வளவு மகத்தானதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் சஹாபாக்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க முடியுமா மறுமையில்?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், எந்த மேகமும் இல்லாத சமயத்தில் 14ஆம் இரவு திரையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் தெளிவாக காண்கிறோம் யா ரசூலல்லாஹ், கண்களுக்கு அது தீமையாகவும் இருப்பதில்லை, குளிர்ச்சியாக இருக்கிறது, அதே போல அல்லாஹை பார்ப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட பயங்கரம், அதாவது அற்புதமான ஒரு பரக்கத்தான நேரம் அந்த மறுமை நாள். அந்த நேரத்தில் சொர்க்கவாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கை சேதம், திக்ர் செய்யாமல் கடந்து போன அந்த நிமிடங்கள். அதை மட்டும் நினைத்துதான் அந்த சொர்க்கவாதிகள் கவலைப்படுவார்கள். சூரத்துல் முத்தஃபிர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பலம் நக்கு நுத்துமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிலீன் வகுன்னா நுகதிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன் ஃபமா தன்ஃபஉஹு ஷஃபஅத்து ஷாஃபி. சொர்க்கவாதிகள் சக்கர் என்ற நரகத்திலே போடப்பட்ட மனிதர்களை பார்த்து கேட்பார்களாம், நீங்கள் எல்லாம் ஏன் இந்த சக்கர் என்ற நரகத்திலே நுழைந்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்களாம். நீங்கள் என்ன ஏன் இந்த சக்கர் என்ற நரகத்திலே நுழைந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்பார்களாம். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, உலகத்திலே தொழாமல் இருந்தோம், நாங்கள் தொழவில்லை, ஏழை எளியவர்களுக்கு எந்த விதமான உணவும் நாங்கள் கொடுக்காமல் இருந்தோம், மேலும் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தார்களே அந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் மூழ்கி கிடந்தோம், மேலும் நாளை மறுமை என்ற ஒரு நாளை நாங்கள் பொய்யாக்க கூடியவர்களாக இருந்தோம், மேலும் ஹத்தா அத்தானல் யக்கீன் திடீரென்றார் போல் எங்களுக்கு மரணம் வந்துவிட்டது, மரணம் வந்துவிட்டது, எல்லா கேளிக்கைகளிலும் ஈடுபட்டோம், நாங்க நோன்பு வைக்கல, தொழுகல, நாங்க நல்ல விஷயத்தை செய்யல, ஆனால் திடீரென்றார் போல் எங்களுக்கு மரணம் என்பது வந்துவிட்டது என்று சொல்வார்களாம். ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபஅத்து ஷாஃபி. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்களாம், ஒவ்வொருத்தரா போய் எனக்கு பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாருடைய பரிந்து பேசுதலும் அவர்கள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தி மின் அதாபி யௌமி இதின் பிபனி வஸாஹிபத்ஹி வாஹி வஃபசீலத்ஹி அல்லதீ துவி வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் ஸும்ம யுஞ்சீஹி கல்லா இன்னஹா லவா. சூரத்துல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்தை ஓதிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையில என்ன நினைப்பார்களாம் தெரியுமா? நாம் எல்லாம் நினைக்கிறோம், நான் மூத்தா போகும்போது என் புள்ள சந்தோஷமா இருக்கும், கவலையே படக்கூடாது, அந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போவோம், நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நம்ம பிள்ளைங்களுடைய கண்களில் கண்ணீர் வருவது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கவலையை உண்டாக்குகிறது. நமக்கு வயிற்று வலின்னா தாங்கிக்கிறோம், நமக்கு தலைவலின்னா தாங்கிக்கிறோம், நமக்கு ஒரு காய்ச்சல்னா தாங்கிக்கிறோம், நம்ம பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கும் போது நம்மளால தாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளை வயிறு நிரம்ப வைத்து தான் பசியோடு இருப்பதை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். நம்முடைய நிம்மதி குலைந்தாலும் சரி, என் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இதுதானே மனித இயல்பு. நாளை மறுமையிலே மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? பாவியாக இருந்து அவன் நரகத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் அந்த மனிதன் எப்படி நினைப்பான் என்று சொன்னால், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தி மின் அதாபி யௌமிதின் பிபனி, என் பிள்ளைகளை எல்லாம் கொடுத்தாவது நான் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கிறோம், என் பிள்ளையெல்லாம் நரகத்துக்கு போட்டும், நான் நரகத்துக்கு போக கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும், பிள்ளைகளை பணயம் வைத்து நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பான். லவ் யஃப்தி மின் அதாபி யௌமிதின் பிபனி வஸாஹிபத்ஹி வஹி, தன் மனைவிய நீண்டது போ, நான் சொர்க்கத்துக்கு போறேன் என்று சொல்லி தன் மனைவியை பணயமாக வைத்து, பிணை கைதியாக வைத்து, பிணை தொகையாக கொடுத்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு நினைப்பான். தன் சகோதரனை பிணையாக வைத்து தான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நினைப்பான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு உறவுகளையும் கொடுத்தாவது தான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நினைப்பான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நடக்குமா இது? அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான், கல்லா இதா துக்கத்தில் அருந்து தக்கன் தக்கா வஜா ரப்பு கவல் மலக்கு சஃபன் சஃபா, பூமி முழுவதும் சுக்கு நூறாக உடைந்து சிதறிவிடும். அந்த நேரத்தில் வஜா ரப்பு கவல் மலக்கு சஃபன் சஃபா, அல்லாஹும் மலக்குமார்களும் வரிசை வரிசையாக வருவார்கள்.
வஜி அயௌம இதி பிஜஹன்னம், நரகம் அந்த நேரத்தில் கொண்டு வரப்படும். யதஸக்கருல் இன்ஸான் வஅன்னா லஹு திக்ரா, யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, என் வாழ்க்கைக்காக ஏதாவது நற்செயல்களை முற்படுத்தி வைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று கை சேதப்படுவான். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி ஃபயௌம இதில் லா யுஅத்திபு அதாபஹு அஹத், அந்த நேரத்தில் தன் வேதனையை யாருக்கும் அவனால் கொடுக்க முடியாது. நீ எடுத்துக்கப்பா, தயவு செய்து ஒரே ஒரு வேதனை மட்டும் வச்சுக்க, என் தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன், என் மகனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன், நீ ஒரு வேதனை வச்சுக்க, நான் ரொம்ப வேதனைப்படுறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. பயோமயதில்லா யுஅதிபு அதாபஹு அஹத் வலா யூசிகு வஸாகஹு அஹத், தன்னுடைய சுமைகளை பிறரிடத்திலே சுமத்த முடியாது. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்னா, அந்த நேரத்தில் உண்மையிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்தவர்கள் தான். அவர்களை நோக்கி சொல்லப்படும், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஈ இலா ரப்பி, ரப்பிடமிருந்து தான் நீ வந்தாய், அந்த ரப்பின் பக்கம் மீளுவாயாக. நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம்? ரப்பிடமிருந்து தான் வந்தோம். அந்த ரப்பு தான் நமக்கு ரூஹை கொடுத்தான். ஆதமை களிமண்ணால் உருட்டி பொம்மையாக கிடத்தி பல வருடங்களாக அவர்களை பார்வைக்க பார்வையாக வைத்திருந்தான். அதன் பிறகு அந்த ஆதமுக்கு உயிர் கொடுத்தது யார்? தன்னுடைய ரூஹை தான் அல்லாஹ் ஊதினான். நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பது யாருடைய ரூ? அல்லாஹ்வுடைய ரூ. அல்லாஹ் கொடுத்தது, திரும்ப கேட்கும் போது கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நம்ம ரூஹை அல்லாஹ் கேட்கும் போது தான் கொடுக்கணும். நானா கொடுத்துறேன்னு சொல்ல முடியாது, தற்கொலை பண்ண முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ் எப்ப கேட்கிறானோ அப்ப கொடுக்கிறது தான் அடிமையின் தன்மை. ஒரு மனிதன் இறந்து விட்டால் என்ன சொல்லுகிறோம்? இன்னா லில்லாஹ், நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவர்கள். இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே மீளக்கூடியவர்கள். ஏன் சொல்றோம்? ஒவ்வொரு மூத்தின் சமயத்திலும் இவ்வாறு சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? மௌத்தாகி போன மையத்தே, உனக்காக மட்டுமல்ல நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், நாங்களும் அந்த அல்லாஹ்வின் பக்கம் தான் மீள போகிறோம். ஒவ்வொரு ஜனாசாவும் நம்மை கடந்து போகிற போது நினைத்துக் கொள்ள வேண்டும், இது என்னுடைய ஜனாசா என்று. இதுதான் பெரியவர்களின் தன்மை. மகான்களுடைய தன்மை என்ன? ஒவ்வொரு ஜனாசாவும் உன்னை விட்டு கடந்து போகும்போது நீ நினைத்துக்கொள், அது உன்னுடைய ஜனாசா என்று. காரணம், இதே போல நான்கு பேரால் தூக்கி செல்லப்படுவாய். கண்ணியமானவர்களே, நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உலகத்திலே. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று பார்க்க வேண்டும். சரி, இதெல்லாம் காபிர்களுடைய தன்மை, நம்ம ஈமான் கொள்ளாமல் இருந்துட்டோமே என்ற ஒரு கை சேதம். ஆனால் மூமீன்களும் கை சேதப்படுவார்கள். அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். மூமீன்களும் கை சேதப்படுவார்கள். எப்படிப்பட்ட கை சேதம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களை நமக்கு அழகான முறையிலே சொல்லி தருகிறார்கள். அது எப்படிப்பட்ட கை சேதமாக இருக்கும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் ஓதாதவருடைய கை சேதம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், ஃபயின் ஆக்தஹா பரக்கத்துன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வது உங்களுக்கு பரக்கத். உங்க வீட்டுல அந்த சூரத்துல் பக்ராவை அதிகமா ஓதுறது உங்க வீட்டுக்கு பரக்கத். அதை விட்டுறது ஹஸ்ரத்துன், மறுமையில் உங்களுக்கு கை சேதம். எத்தனை பேருக்கு பரக்கத்து கிடைக்கும்? எத்தனை பேருக்கு மறுமையில் கை சேதம் கிடைக்கும்? நம்ம வீட்டுல சூரத்துல் பக்ராவை ஓதுவதை வைத்துதான் நம்மள யோசிச்சு பார்க்கணும். நம்ம யாரையும் அடுத்தவங்களை யோசிக்க வேண்டியது, நம்ம வீட்டை யோசிப்போம். நம்ம வீட்டுல சூரத்துல் பக்ரா எந்த அளவுக்கு அதிகமா ஓதப்படுது? சூரத்துல் பக்ரானா என்ன அர்த்தம்? குர்ஆன் அதிகமாக ஓதினாலே சூரத்துல் பக்ரா வந்துடும். சூரத்துல் பக்ரா தான் குர்ஆன்லேயே பெரிய அத்தியாயம். அதனால கட்டாயம் சூரத்துல் பக்ரா என்பது ஓதப்பட்டால் குர்ஆன் ஓதக்கூடியவராக தான் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் நபி அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவை அனுதினமும் ஓதுவது உன் வீட்டுக்கு பரக்கத், இல்லை என்றால் உனக்கு கை சேதம் என்று சொல்லாசி சொன்னார்கள். இந்த கை சேதம் எப்படிப்பட்ட கை சேதம்? இங்கே இல்லை, மறுமையில் கை சேதப்படுவான். ஆகா, நமக்கு ஒளியா வரும் நினைச்சோமே, ஒளியா வரக்கானோமே, சூரத்துல் பக்ராவை ஓதுனா அதுக்கு ஒளியாக நமக்கு வந்திருக்குமே என்று நினைப்பான். அது மட்டுமல்ல, மற்றொரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மா காத கௌமுன் மக்அதன், ஒரு மஜ்லிஸ்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, லம் யத்குரு ஃபீஹி அஸ்ஸவஜல், அல்லாஹு தஆலாவை பற்றி எந்த விதமான திக்ரும் அங்கே இல்லை, வேற விஷயத்தை பேசி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் இந்த சபை இருக்கிறத முழுக்க முழுக்க அல்லாஹை பத்தி பேசுற சபை, இந்த சபை முழுக்க முழுக்க அல்லாஹை பற்றி பேசக்கூடிய சபை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கேளிக்கை நிறைந்த ஒரு சபையிலே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய திக்ரே அதிலே இல்லை. வயசல்லு அலன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் அந்த மஜ்லிஸில் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் இல்லா கான அலைஹிம் ஹஸ்ரத்தன் யௌமல் கியாமா வயந்தகலுல் ஜன்னத்தில் இத்தவா, நன்மைக்காக வேண்டி அவன் சொர்க்கத்திலே நுழைந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த சபையை வீணாக கழித்ததற்காக வேண்டி அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் முடித்துக் கொண்டதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லாமல் முடித்துக் கொண்டதற்காக வேண்டி அந்த சபையை கொண்டு அந்த மனிதன் மறுமையில் கை சேதப்படுவான் என்று சொல்லார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சபையை முடித்தால் சலவாத் சொல்ல வேண்டும் என்பதற்கு இதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு சபையை நம்ம முடிக்கும் போது சலவாத் சொல்றோம் சொன்னா அது நிச்சயமா மார்க்க சம்பந்தப்பட்ட சபையா தான் இருக்கும், அல்லாஹ்வினுடைய திக்ரை உள்ள சபையாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைகளை முடித்துக் கொள்கிற போது சுப்ஹானல்லாஹி விஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்மா என்ற தஸ்பீஹை ஓத சொன்னார்கள் என்ற ஹதீஸையும் பார்க்கிறோம், சலவாத் சொல்ல சொன்னார்கள் என்ற ஹதீஸையும் பார்க்கிறோம். எல்லாமே பின்பற்றப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸிலே என்ன தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ரும் இருக்க வேண்டும் சலவாத்தும் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுவும் கைசேதமாக இருக்கும். அதே போல மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னக்கும் சத்தஹரிசூன அலல் இம்மாரா, நீங்கள் எல்லாம் பதவிக்கு ஆசைப்படுகிறீர்கள். நபியை பார்த்து என்ன சொல்றாங்க, இன்னக்கும் சத்தஹரிசூன அலல் இம்மாரா, நீங்கள் எல்லாம் பதவிகள் தனக்கு கிடைக்க வேண்டும் பொறுப்புகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். வயின்னஹா சத்தகூனு நதாமத்தன் வஹஸ்ரத்தன், நாளை மறுமையிலே அது ஒரு கைசேதமாக இருக்கும். ஏன்டா இந்த பதவியை ஏத்துக்கிட்டோம் உலகத்துல, இந்த ஆள்கிட்ட இப்படி பேச வேண்டியிருந்துச்சு, இந்த ஆள்கிட்ட இப்படி பேச வேண்டியிருந்துச்சு என்று சொல்லி உலகத்தில் பதவி கொடுக்கப்பட்டவர்கள் மறுமையில் கைசேதப்படுவார்கள். பனியமத்தில் முருதியாத்து ஒபீசத்தில் ஃபாத்திமத்து, பெருமான் அசல சொன்னார். கண்ணியமானவர்களே, அந்த நேரம் இருக்கிறதே ஒரு மனிதன், அதாவது அந்த கைசேதமான ஒரு நேரம், அந்த நேரத்திலே பதவிகள் கொடுக்கப்பட்டவர்கள் கைசேதப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதே போல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், தர்மம் கொடுக்காத மனிதர்கள், தர்மம் கொடுக்காத மனிதர்கள் சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டினான், வான்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கபல் ஐயாத்தி அஹதக்கும் الموت فيقول ربي لولا اخرتني الى اجل قريب فاصدق واكن من الصالحين. ஒரு நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள். அந்த நாள் வந்துவிட்டால் யா அல்லாஹ் எங்களை கொஞ்சம் தவணையை பிற்படுத்தி கொடு, கொஞ்சம் பின்னால எங்களுக்கு உலகத்துக்கு கொஞ்சம் அனுப்பி வை, எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டு உனக்கு சாலிகான மனிதனா வந்துடுறேன். நம்ம புலங்கும் போது நமக்கு தேவை இருக்கும் போது செய்யக்கூடிய சதக்கா தான் உண்மையான சதக்கா. அல்லாஹ் ஒரு காலம் அவளை எழுப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, உலகத்துக்கு வந்தா பாக பிரிவு நம்ம முடிஞ்சு போயிருக்கும். நம்ம பிள்ளைங்கள்லாம் பங்கு வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. அப்போ போய் அவங்கள்ட்ட எல்லா காசையும் கொடு நான் சதக்கா செய்ய போறேன்னு சொன்னா விடுவாங்களா? மூத்தா போயிட்ட நீ போ, நீ மூத்தா போயிட்டு வந்ததுன்னு பேயா வந்திருக்கேன்னு சொல்லிடுவாங்க, விரட்டி விட்டுருவாங்க. யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த மனிதனுடைய ஆசை என்ன, கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் குடியாதுலாம், நான் உலகத்துக்கு போய் எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அல்லாவிடத்தில் கேட்பான் என்பதாக அந்த கைசேத நிலைகளை பற்றி பெருமான அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். இன்னும் சில கைசேதங்கள் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு பெருமான அல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் துவா கேட்டால் அந்த துவாவுக்கு மூன்றில் ஒன்று கிடைக்கும். ஒன்று அவன் துவா அப்படியே ஏற்றுக்கப்படும், இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு ஏற்பட போகின்ற ஏதோ ஒரு முக்கியமான ஆபத்து அதன் மூலமாக தடுக்கப்படும், அவன் கேட்டது கிடைக்காது. ஆனால் அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு இவனுக்கு தெரியாது, அந்த ஆபத்து தடுக்கப்படும் துவாவின் பரக்கத்தான். இல்லைன்னு சொன்னால் இவன் தேவையில்லாததை கேட்குறான், இவனுக்கு இதை விட தேவையானது இன்னொன்று இருக்கு, அதை அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமான் அல்லாஹ் சொல்லி காட்டினார். ஆனால் இப்படி இல்லைன்னு சொன்னா நாளை மறுமையிலே அந்த துவா வீணாகாது, அந்த துவாவுக்குரிய பகரம் கிடைக்கும், ஒரு மனிதனை எழுப்பப்படும். அல்லாஹ் சொல்லுவானா, இன்னென்ன நேரத்தில் இந்த துவா கேட்டியா அப்படின்னு கேட்பானா, யாரெல்லாம் காலம் முழுவதும் கேட்டுக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிச்சா கிடைக்கல, நீ கேட்ட இந்த துவாவுக்கு பாரமா சொர்க்கத்துல இந்த மாளிகை இருக்கு, நீ கேட்ட இந்த துவாவுக்கு பாரமா சொர்க்கத்துல இருந்த ஆறு ஓடு, நீ கேட்ட இந்த துவாவுக்கு பாரமா இதோ இந்த இடத்துல மரம் நடப்பட்டிருக்கு அப்படி சொன்ன உடனே சொர்க்கத்தின் பெரும் நியாமத்துகளையும் அருள் வளங்களையும் அது அதனுடைய முக்கிய தேவைகளையும் கவனத்திலே கொள்ளக்கூடிய அந்த மனிதன் நினைப்பானா, உலகத்தில் கேட்ட எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமேன்னு கைசேதப்படுவான். உலகத்தில் கேட்ட எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கைசேதப்படுவான் என்று பெருமான் அஸ்லா சொன்னார். அது மட்டுமல்ல, சபுர் பொறுமை, சோதனைகள், சில மனிதனுடைய வாழ்க்கையில சோதனையாவே இருக்கும். நம்ம நினைப்போம் ஏதோ பாவம் செஞ்சிருப்பாங்க, சோதிக்கப்படக்கூடியவர்கள்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக இருந்தால் நபிமார்கள் தான் முதல் வரிசையில் இருப்பாங்க. நவூது பில்லாஹி மின் தாலிக், நபிமார்கள் பாவமற்றவர்கள், பாவம் செய்ய நினைக்காதவர்கள், மாசூம்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள் தான் சோதிக்கப்பட்டவர்களே, பயங்கரமாக சோதிக்கப்பட்டவர்கள்.
சோதனை என்பது எப்படிப்பட்ட ஒரு பெரும் பிரதிபலிப்பை நமக்கு உண்டாக்கி தரும் என்றார், பிரதி பலனை உண்டாக்கி தரும் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உலகத்திலே சோதிக்கப்பட்ட மனிதன் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவான். நீ சோதிக்கப்பட்ட இன்னென்ன சோதனைக்கு பகரமாக இன்னென்ன ஞாபகத்துகள் சொர்க்கத்திலே உனக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிற போது அந்த மனிதன் நினைப்பானாம், ஆஹா, உலகத்தில் யாராவது நம்மளை பிடிச்சி இரும்பு கத்தரிக்கோளால் அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி நம்மை சித்திரவதை செய்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று கை செய்தப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்தில் நமக்கு சோதிக்கும் சோதனை வந்துட்டாலே நம்ம தாங்க முடியல, ஆனால் உலகம் முழுவதும் நமக்கு சோதனையா இருந்திருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய பலாபலன்களையும் பதவிகளையும் பார்த்து மனிதன் கைசேதத்தோடு நினைத்து பார்ப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார். அந்த விஷயத்தை தான் இங்கே ஓதி காட்டப்பட்டுச்சு. ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நரக விடுதலையை பார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொகுசான வாழ்க்கையை பார்த்து காஃபிர்கள் நினைப்பார்களாம், நாமும் உலகத்தில் முஸ்லிம்களாக இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார்களாம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முஸ்லிம்களாக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். நம் வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த அமானிதங்கள், இதை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோமோ நாளை மறுமையிலே அது பலன் தரும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பலனுக்குரிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.